So okay, hi friends. நான் ரொம்ப நாளா வீடியோ போடல. நாதல நான் யூடியூப் விட்டு போயிட்டானா இல்லை என் யூடியூப் வீடியோஸ்க்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் எனக்கு வந்துச்சுன்னு சொல்ல எனக்கு ரொம்பவே ஆசையாக தான் இருக்குது. பட் எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல. பெட்ரோலை வாங்கி உன் தலையில் ஊத்து. எனக்கு அந்த மாதிரி எதுவுமே வரல. மைண்ட் வைஸ் எனக்கு புரியுது. நீ என்னடா சொல்கிறது எங்களுக்கு தெரியும் நீ அப்படின்னு நீங்கள் கேட்குறது வந்து எனக்கு வந்து ரொம்ப நல்லாவே கேட்குது. ஸோ ஓகே, நம்ம இந்த வீடியோவில் வந்து மொத்தம் ரெண்டு டாபிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். நம்பர் ஒன் வந்து ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் யூடியூபர்ஸ். ஸோ யூடியூபர்ஸ் ஒன்றே நான் என்ன சேர்த்து நான் சொல்கிறேன். நான் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணும்போது இப்போ வரைக்கும் ஒரு 10 வீடியோ போட்டிருப்பேன். ஸோ இது வரைக்கும் நான் எதை நினச்சி ஸ்டார்ட் பண்ணேன், அப்புறம் எப்படி போகுது, அதெல்லாம் பற்றி நான் என்னென்ன ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுறேன்றது தான் நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். அண்ட் செகண்ட் பாயிண்ட் வந்து நம்ம சேனலுக்கு வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வரப்போகுது. அந்த எந்தெந்த மாதிரியான சேஞ்சஸும் நான் இந்த வீடியோவில் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோவில் போகலாம். நம்பர் ஒன், ஸ்ட்ரகிள்ஸ் ஆஃப் யூடியூபர்ஸ். ஸோ ஆக்சுவலாக வந்து நான் யூடியூப் பார்க்குற காலத்தில் வந்து வீடியோஸ் எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். யாராவது மட்டுமே தான் ஒரே வீடியோஸாக இருந்திருக்கலாம் நான் கலாச்சிருக்கேன். ஸோ பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். என்ன இதெல்லாம் ஒரு விஷயமா, நம்மளே பண்ணிவிடுவோம் என்னடா இது அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இவன் பாரு எவ்வளோ பேசி பேசி எவ்வளோ பெரியார் ஆகிட்டான், இவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்குது, இவ்வளோ காசு வருது. ஸோ அந்த மாதிரி ஒரு நோக்கத்தில் தான் நம்மளும் வீடியோலாம் யூடியூப்பில் முதல் பாயிண்ட் வந்து அந்த மாதிரி போடுறாங்க உள்ளே வந்துடாதீங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஈஸியாக பேசிடலாம், பட் இந்த மாதிரி கேமரா ஆன் பண்ணி இப்படி இந்த கேமராவை ஸ்டார்ட் பண்ணி அதுக்கிட்ட இப்படி நின்னோடனே ரொம்பவே ஒரு ஷிவரிங்கும் அந்த மாதிரி ஒரு ஆளாக மாறிடுறேன். எதை வேணாலும் புசி வெளியே இருக்கிறத மறைச்சிடலாம், ஆனால் உள்ளே இருக்கிறத மறைக்க முடியுமா? பேசவே முடியாத ஆளெலாம் யூடியூப்புக்குள்ளே வந்து வீடியோ போடுறது ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயம். வெல்கம் டு சண்டே சமையல். பொட்டேட்டோ பொட்டேட்டோ அதோ போய் வெல்கம் தல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு எக்யூப்மெண்ட்ஸோ ஒரு கேமரா அந்த மாதிரி விஷயம் எதுவும் இல்லாமல் இந்த ஃபோனில் வீடியோ எடுத்து எடிட் பண்ணி போடுறது வந்து ரொம்பவே 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 கஷ்டமான ஒரு விஷயம். ஸோ அது நீங்கள் நம்ம எல்லாமே புரிஞ்சுக்கணும். அது இல்லாமல் கண்டென்ட் நம்பர் 2 வந்து கண்டென்ட் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான விஷயமாக இருக்கும். கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு கழுகு பார்வையாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா கண்டென்ட்டுக்காக நாயாக அலையணும், கிடச்ச விஷயத்தை எல்லாம் கண்டென்ட்டாக மாற்றணும். ஏன் இப்படி பார்க்குறாரு? நானே இப்போ வந்து ஒரு 3 வீடியோ தான், ஒரு 300+ வியூஸ் வந்து 3 வீடியோ தான் போயிருக்கோம். அதுவே ஒன்று 300 இருக்காது, 280 தான் அப்படி அந்த சம்திங் அப்படி தான் இருக்கும். அதுவே நான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட போகும்போது வந்து ஈஸியாக இருக்கும், ஈஸியாக கண்டென்ட் கிடச்சிரும். அப்படியே அப்படியே அவனுக்கு பேசுவானுங்க, அப்படியே அதெல்லாம் வச்சு ஒரு 2 அப்படியே ஒரு 8 நிமிஷம் ஓட்டிடலாம். பட் தனியாக பேசி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஒரு ரொம்பவே டிப்ரெஷனான ஒரு சிச்சுவேஷனில் நான் இருக்கேன், அது நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சாகணும். ஸோ வியூவர்ஸ், நீங்கள் வந்து நான் பண்ணுற இந்த க்ரிஞ்சான வீடியோவை வந்து பார்க்குறீங்கன்னா இது க்ரிஞ்சுன்னு எனக்கே தெரியும். ஏன் நான் சொல்கிறேன்னா நான் பண்ண முன்னாடி பண்ண வீடியோஸ் பார்க்கும்போது எனக்கே க்ரிஞ்சாக தான் ஃபீல் ஆகுது. ஸோ இந்த க்ரிஞ்செல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஏன் அடிக்கடி காஃபி குடிக்கிறேன்னு நீங்கள் யோசிப்பீங்க. எப்படியாவது இந்த வீடியோ வந்து ஒரு 3 நிமிஷம் தான் இருக்குது, ஒரு 5 நிமிஷத்துக்கு ஓட்டணும். ஸோ பேசிகிட்டே இருந்தால் நம்மளால் ஓட்ட முடியாதுன்ற ஒரு காரணத்தினால தான் நடுவில் இந்த மாதிரி காஃபிலாம் எடுத்து வச்சு குடிச்சிட்டே பேசுகிறேன். ஸோ ஓகே, ஸ்ட்ரகிள்ஸ் வந்து ஒன்றா நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். அடுத்து நெக்ஸ்ட் வந்து என்னோட ஒரு ஸ்ட்ரகிள் என்னென்னா எடிட் பண்ணுறது.
ஸோ 5 நிமிஷத்துக்கு மேலே ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலாம் வீடியோ வந்து நம்ம ஃபோனில் வந்து தாங்க மாட்டேங்குது. ஃபோன் செத்துறோம் போல் எடிட் பண்ண முடியல, ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது எடிட்டிங் ஆப் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் நம்பர் 2 வந்து, இப்போது நம்ம சேனலில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ்லாம் வரப்போகுதுன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ்னால் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் பேரை மாற்றிக்கலான்னு இருக்கேன். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்னா, நம்ம சேனலில் போய் இப்படி சர்ச் பாரில் நம்ம சேனலை இப்படி டைப் பண்ணால் நம்ம சேனலை தவிர வேறு இல்லை எவன் வேணுமா வரலாம், பார்க்கவே ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஸோ என் பேரில் எக்கச்சக்கமான வரானுங்க பைத்தியக்கார பசங்க, என்ன பண்ணுறது, ஒரே டிப்ரெஷனாக இருக்கேன். ஸோ சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகமாக இருந்து வியூஸ் எல்லாம் அதிகமாக இருந்தால் தான் சர்ச் பண்ணோடனே வரும் போல். ஸோ அதனால் சேனல் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பேரை இருக்கக்கூடிய ஒரு சேனலாக நம்ம சேனல் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ நேம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு உங்கள் ஐடியாஸ் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் ஏன் இது இவ்வளோ தைரியமாக சொல்கிறேன்னா, நான் இந்த வீடியோவை யாரும் பார்க்க மாட்டிங்கன்னு நினைக்கிறேன், பார்த்தாலும் அதை போட பைத்தியக்காரன்னு சொல்லி போயிடுவீங்க. ஸோ யாரும் அந்த மாதிரி கமெண்ட்டு ஸ்டெப் எடுத்து யோசித்து நம்ம சேனலுக்கு பேரெலாம் யாரும் சொல்ல போகிறது இல்லைன்னு ஒரு நம்பிக்கையில் நான் இது சொல்கிறேன். அண்ட் வந்து நம்ம சேனலில் வர கண்டென்ட்டு கொஞ்சம் மாற்ற வேண்டியதாக இருக்குது. கொஞ்சம் ரோஸ்ட் கண்டென்ட், இன்ஃபர்மேஷன் கண்டென்ட், அப்புறம் வந்து ஃபேஷன் கண்டென்ட், அப்புறம் டுட்டோரியல் வீடியோஸ் எல்லாம் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். அண்ட் விலாக்ஸ் வீடியோ கூட வரலாம். ஸோ இந்த என் பேக்ரவுண்ட்லாம் பார்த்துருப்பீங்க, இதுக்கு முன்னாடி என் பேக்ரவுண்டு நம்ம என் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட்லாம் வேறு மாதிரி இருக்கும். அது ஏன்னா நான் இவ்வளோ நாள் வீடியோ போடாத பார்த்தீங்களா, பேசவே ரொம்ப திக்குது ஃப்ரெண்ட்ஸ். மைக் இந்த மாதிரி மைக்கு கேமரா முன்னாடி இல்லை, நான் பேசினதே கிடையாது. அதனால் வியூஸ் ஏற்றி சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் ஏற்றுற வழியை பாருங்கள், பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும்னு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆசைப்பட்றாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை அனுப்புங்க. அமிச்சு பாடுறா இவன் பண்ணுற கிரிஞ்சு, இவனே கிரிஞ்சு பண்ணுறான், உனக்கு என்னடா நீயும் பண்ணுடான்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து என்ன, ஆமாம் நான் என்ன சொல்லி தருனேன், சாரி ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஓகே, நான் வந்து பேக்ரவுண்ட்லாம் மாறி இருக்கு இல்லையா, அண்ட் ஏன்னா நான் வந்து கேரளா வந்துட்டேன். ஸோ திருவண்ணாமலையிலேருந்து நம்ம கேரளா ஷிஃப்ட் ஆகிட்டோம். ஸோ நிறைய பேர் யாரும் இல்லை, நான் மட்டும் இப்போது இன்னிய தனிமையே அப்படின்னு பேக்ரவுண்ட் மியூசிக் போட்டு நான் மட்டும் தனியாக இருக்கேன். ஸோ அதனால தான் இங்கே இருந்த வீடியோஸ் எல்லாம் கொஞ்சம் போடலாம், இங்கே இருக்கிற இங்கே யாரும் எனக்கு தெரியாது, ஃப்ரெண்ட்ஸும் இல்லை. ஸோ தனியாக தான் இருக்கேன். ஸோ இதனால் இதுக்கு மேலே கொஞ்சம் யூடியூப்பில் ஏதாவது வீடியோஸ் ஏதாவது அப்லோட் பண்ணலாம், அட்லீஸ்ட்டு வேணாம் சொன்னால் ஏதாவது பிரச்சனை வரும். ஸோ ஓகே, நம்பணும் ஏதாவது ஒரு சாதிக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தில் வீடியோஸ் போகலாம், ஒரு ஐடியா இருக்குது. ஸோ ஓகே, ஃப்யூச்சரில் எந்த மாதிரி வீடியோஸ் வேணாலும் வரலாம், வாய்ப்புகள் இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, இந்த கிரிஞ்சி வீடியோவை வந்து நீங்களும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, இந்த கிரிஞ்சி வீடியோஸோட நீங்களும் ஒரு பாட்டாக இருக்கணும்னா உங்கள் கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நம்ம சேனலுக்கு ஒரு நல்ல பேர் கிடச்சாவதையும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை வந்து உங்கள் யூடியூப் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதை விட கிரிஞ்சாக இருக்காது ஒரு வீடியோன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, பார்த்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். 8 நிமிஷம் வந்துருச்சா, 8 நிமிஷம் எப்படியோ பேசி கொண்டு வந்துட்டேன் பார்த்தீங்களா, இப்படிலாம் பேசி வீடியோ போட்டே ஆகணும். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவில், இதே மாதிரி ஒரு கிரிஞ்சான வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். ஸோ ஸ்டே சேஃப், பை.